Investments in the security market are subject to market risk. Read all the documents carefully before investing. The securities quoted are exemplary and are not recommendatory. வெல்கம் பண்ணுறோம். என்ன பண்ண போகிறோம் இந்த வாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன வாரம் என்ன பண்ணமோ அதை தான் இந்த வாரம் பண்ண போகிறோம். சரி, போன வாரம் என்ன பண்ணோம்? ஒன்றும் பெருசாக பண்ண வழங்குவோம் தான் பேசிட்டு இருந்தோம். ஒன்று நல்ல விஷயம் என்னன்னா, ஆஹா ஓஹோன்னு பில்டப் பண்ணி இந்த மாதிரி விஷயமே இல்லைன்னு சொல்லுவோம். நல்லா இல்லாத விஷயம் என்ன, ஐயோ இப்படி ஆடிச்சேப்பான் அப்படியே ரொம்ப ஃபீலிங்ஸ் எல்லாம் கொட்டி கொட்டி நாங்கள் பேசுவோம். அந்த மாதிரி தான் நாங்கள் பண்ண போகிறோம் இந்த வாரமும். நிறைய விஷயங்கள் நடந்த மாதிரி இருந்தாலும் மோஸ்ட்லி நெகட்டிவ் விஷயங்கள் தான் நடந்திருக்கு. சரி, அதுலேருந்து பார்ப்போம் என்னதான்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு வந்து நிறைய நெகட்டிவ் விஷயம் இந்த வாரத்தில் நடந்ததுனால நெகட்டிவ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாங்க. என்ன ஆச்சுனாக்கா, SVB பேங்க்குன்னு ஒன்று இருக்குது, இல்லை ரெண்டு பேங்க் இல்லை ஒரு பேங்க் தான். பூமர் அங்கிள், எஸ் கமான் கமான் அங்கிள். அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, தப்பு பண்ணிட்டாங்க. அதனால் என்ன ஆச்சுன்னா, அதோட பேங்க் திவாலா ஆகிற மாதிரி இருக்குது. அவங்க அந்த காலத்தில் ஒன்று சொல்லியிருக்காங்க, பேங்க் நடத்துறதுக்கு சவாலாக இருக்கலாம், ஆனால் பேங்க் திவாலா இருக்கக்கூடாது அப்படின்னாங்க. அதெல்லாம் மீறி இப்போ திவாலாவே ஆடிச்சு அந்த பேங்க்கு. அதனால் என்ன ஆச்சுன்னா, ஏற்கனவே அதில் பணம் போட்ட நம்மள மாதிரி சாதாரண மக்கள்லாம் போடல, இந்த வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட்லாம் வந்து ஒரு $160 பில்லியன் வரைக்கும் போட்டிருக்காங்க. அந்த $160 பில்லியன் எவ்வளோ பெருசுன்னா, நம்ம ஊர் HDFC பேங்க்கோட டோட்டல் டெபாசிட் சைஸ் இருக்குமே அந்தளவுக்கு பெரிய அவ்வளோ பணம் இருக்குது. ஸோ நம்ம ஊர் HDFC பேங்க்கு சைஸுக்கு அந்த ஊரோட அசெட்ஸ் அங்கே இருக்குது. ஸோ பயங்கர பெரிய ப்ராப்ளம் ஆகிடுச்சு. எல்லோரும் வந்து ஐயோ அம்மா என் பணத்தை கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கதவு தட்டினாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி கதவு இல்லை, ஆன்லைன்லேயே போயிட்டு பேமெண்ட் போட பார்த்தாங்க. அதனால் ரொம்ப பெரிய பிரச்சனையாக போயிடுச்சு. அப்புறம் அவங்க ஊரில் இருக்க நாட்டா பேங்கெல்லாம் வந்துட்டு, நீ கவலைப்படாதீங்க, போட்ட பணத்துக்கெல்லாம் நாங்கள் கேரண்டி, ஆனால் கம்பெனி காலி அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி போச்சு. ஏன் இந்த மாதிரி ஆச்சுன்னா, அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கரெக்டாக மேனேஜ் பண்ண தெரியல. 2% இன்ட்ரெஸ்ட்க்கு ரிட்டர்ன் வர மாதிரி 10 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு தான் திருவள்ளுவர் வாழ்ந்த காலத்துலேயே ஒன்று சொல்லியிருப்பார், பேங்க் இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக இருந்தால் தான் அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் மேலேயே நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இது பாருங்கள், இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருக்கும்போது இன்ட்ரெஸ்ட் தப்பாக போயிடுச்சு பார்த்தீங்களா. சரி ஓகே, ரொம்ப பெரிய நெகட்டிவ். சரி, இந்த பேங்க்கோட பிரச்சனையோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை இதனால் அந்த ஸ்டாக் மார்க்கெட்டை அடி அடி நடிச்சு ரொம்பவே கீழே கொண்டு வந்துட்டாங்க. இப்போ கொஞ்சம் அளவுக்கு ரிகவர் ஆகிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் என்ன நடக்குமோ தெரியல, பயங்கரமாக நெகட்டிவ் நியூஸ். ஓகே ஃபைன், இப்போ நல்ல பாசிட்டிவ் வேர்டு பாருங்கள், இந்த க்ரீன் லைட்லாம் தெரியுதுங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம், நாங்கள் பாசிட்டிவ் வெர்ஷன் பேச போகிறோன்னு அர்த்தம். ஓகே, கையெல்லாம் தட்டுறாங்க. சரி ஓகே ஃபைன், இப்போது எதை பற்றி பேசுகிறோம்? ஆமாம், இந்த பாசிட்டிவ் விஷயத்தை பற்றி பேசுகிறோம். ஃபஸ்ட்டு விஷயம், இந்த ஊரெல்லாம் இவ்வளோ பேங்க் பிரச்சனை இருக்குது அப்படின்னு நம்ம எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது, அப்படின்னா நம்ம ஊர்லேயும் எல்லோரும் பயப்பட்டு இருக்கணும்ல, போயிட்டு HDFC ICICI SBI மூணு கதவுலாம் தட்டி என் பணத்தை கொடுப்பா என் பணத்தை கொடுப்பா நான் போயிட்டு தலைகாணி கடியில் பணத்தை வச்சுக்கிறேன்னு யாருமே சொல்லவே இல்லை. இன்ஃபேக்ட் அந்த மாதிரி நடந்ததை பற்றி யாருமே கண்டுக்கவே இல்லை. காரணம் என்னென்னா, நம்மளுடைய ரிசர்வ் பேங்க் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இது பண்ணியிருக்காங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருந்துகிட்ருக்காங்க. அதுதான் உண்மை. இது எவ்வளோ ஸ்ட்ராங்னா, ஒரு டீ பேக்ல எவ்வளோ ஸ்ட்ராங்காக ஒரு டீ வரும் அவ்வளோ ஸ்ட்ராங். அவங்க சென்ட்ரல் பேங்க் ஆஃப் த இயர் அவார்டு நம்மளோட ரிசர்வ் பேங்க் கவர்னருக்கு தான் கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்மளோட பேங்கிங் சிஸ்டம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கு. ஊரே எப்படி போனாலும் கவலை இல்லை, நம்ம இதில் நம்ம வந்து ரொம்ப கிங்காகவே இருப்போன்றது தெரியுது. எல்லா பெரிய தலைகள் நடுவில் பெரிய தலையாகவே நம்மளுடைய ரிசர்வ் பேங்க் கவர்னர் இருக்கார். ஸோ நீங்கள் வந்து யாருமே அவசரப்பட்டு இந்த மாதிரி நம்மளோட பேங்க்கெலாம் ப்ராப்ளம் வரும்னு நினைக்கவே வேண்டியதில்லை. ஏன்னா நம்மளோட ரெகுலேஷன் அநியாயத்துக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது. ஸோ இது ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான ஒரு விஷயம். ஓகே, மூணாவது நியூஸ், இதுவும் நெகட்டிவ் நியூஸ் தான். இது என்னென்னா, ஏற்கனவே சொல்ல அந்த ஃபஸ்ட் நியூஸோட எக்ஸ்டென்ஷன் தான். இதில் என்ன ஆச்சுன்னா, ஸ்டாக் மார்க்கெட்டு அப்படியே இந்தியன் பர்டிகுலராக பார்த்திங்கன்னா, டக்கு டக்கு டக்குன்னு சொல்லிட்டு அப்படியே கீழே வந்துகிட்டே இருந்தது. ஏன், அந்த பேங்க் கொலாப்ஸ் ஆகிறனால அப்படியே கீழே வந்துகிட்டே இருந்தது. கஷ்டப்பட்டு அக்டோபர்லேருந்து எவ்வளோலாம் மேலே போச்சோ, அந்த ஒரு போன வருஷம் அக்டோபர்லேருந்து 6 மாதமாக ஏற்றினதை 6 நாளில் கீழே இறக்கிட்டாங்க. இதனால் பயங்கர சோகம் மக்களுக்கெல்லாம். அதுக்கப்புறம் என்னென்னவோ பேசிட்டு இருந்தாங்க, என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, ஏற்கனவே 25,000 போவோம் நிஃப்டி, 30,000 போவோம், 45,000 போவோம் அப்படின்ற சொல்லிட்டு இருந்தாங்களாம். இப்போ ரிவர்ஸில் ஏல ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. இது மார்க்கெட் இப்படி பயங்கரமாக கீழே விழுந்ததுனால மக்கள்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, இது என்ன பங்கு சந்தையே இல்லை, தொங்கு சந்தையா, பயங்கரமாக தொங்கி போச்சு அப்படின்ற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பயப்படாதீங்க, இந்தியன் மார்க்கெட்டை மறுபடியும் ரிகவர் ஆகுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. ஓகே, அது காரணம் என்னென்னா, உங்களுக்கு கொஞ்சம் நேரத்தில் சொல்லுவோம், ஏன் நம்ம பேங்க் அவங்க பேங்க் மாதிரி இல்லை, ஏன் அந்த மாதிரிலாம் திவாலாகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மின்றதையும் நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஸோ அந்த நெகட்டிவ் நியூஸ்
வேர்ல்டுக்கு நெகட்டிவ் நியூஸாக இருக்கலாம், நம்மளுக்கு டெம்பரரியாக நெகட்டிவ் நியூஸாக இருக்கலாம். ஆனால் கவலைப்பட வேணாம், இந்தியா கண்டிப்பாக மேலே வந்துடும், அதனால் கவலைப்பட வேண்டியது கிடையாது. ஓகே, இப்போது நாலாவது விஷயம் பார்த்தோன்னா, இது ரொம்ப பெரிய பாசிட்டிவ் நியூஸ் நீங்கள் ஒரு ட்ரேடராக இருந்தாலும் சரி, ஆர் எம்சிஎக்ஸில் நீங்கள் இன்வெஸ்டராக இருந்தாலும் சரி. எம்சிஎக்ஸ்னால் இந்த மல்டி கமாட்டி எக்ஸ்சேஞ்ச் சொல்லிட்டு அது கமாட்டிஸ்லாம் ட்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா. ஒரு காலத்தில் என்ன பண்ணாங்க, சிபி மார்ஜின் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, இந்த மினி கான்ட்ராக்ட்ஸ்னு இருக்குது, அந்த மினி கான்ட்ராக்ட்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணாங்க. அதாவது க்ரூட் ஆயில், லெட், அலுமினியம் அப்படின்ற மாதிரியெல்லாம் இருந்தது, அதெல்லாம் கட் பண்ணதுனால வால்யூம்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரொம்ப கம்மியாகிடுச்சு, அதில் ட்ரேடிங்லாம் கம்மியாகிட்டு இருந்தது. இப்போ திடீர்னு பார்த்திங்கன்னா மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணது. போன வாரம் பார்த்திங்கன்னா நேச்சுரல் கேஸ் கூட இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தாங்க மினி கான்ட்ராக்ட்ஸ். இதனால் என்ன ஆச்சு, டக்கு 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 டக்குன்னு வால்யூம் இன்க்ரீஸ் ஆகி இப்போது 150,000 crore மேலே ஒரு நாளில் மட்டுமே டிரான்சாக்ஷன் எம்சிஎக்ஸில் நடந்திருக்கு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, இங்கே மார்ஜின் எவ்வளோ கேட்டாலும் எனக்கு கவலை இல்லை, ட்ரேட் பண்ண முடியுமா, நான் வந்து ட்ரேட் பண்ண ரெடின்னு சொல்லிட்டு மக்கள் பொதுமக்கள் எல்லாமே ரெடியாக இருக்கிறாங்க. ஸோ இது ஒரு ஹெல்த்தியான ஒரு விஷயம். ஏன்னா காலையில் வந்து எஃப்என்ஓவில் ட்ரேட் பண்ணுறவங்க இருந்தாங்க, அதுக்கப்புறம் ஈவினிங்லலாம் ட்ரேட் பண்ண முடியாதுன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. சில நம்ம காலையிலலாம் ஒர்க் போகிறாங்க பார்த்திங்களா, ஆஃபீஸ் கோயர்ஸ் எல்லாம், அவங்க இந்த சாவகாசமாக ஈவினிங்கில் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணலாம் இப்போ கமாடிட்டி மார்க்கெட்ஸில் அப்படின்ற மாதிரி இருக்குது. இது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம். காரணம் என்னென்னா, எல்லா ஊர்லேயும் அமெரிக்காலையும் சரி மற்ற நாட்டிலலாம் சொல்லி வால்யூம்ஸ் எல்லாம் கம்மியாகிட்டு இருக்குது, எல்லாருமே வந்து பயந்துட்டு இனிமேல்ட்டு எப்படி இருக்க போதும், எக்கனாமி எப்படி இருக்க போதுன்னு அப்படியே பயந்து பயந்து வீட்லேயே உட்காந்துட்டு எதுவும் ட்ரேடெல்லாம் கம்மி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஊரில் தான் இந்த எக்கனாமி மேலேயும் சரி அந்த ட்ரேடிங் பண்ணி சம்பாதிக்க முடியுன்ற நம்பிக்கையும் இருக்கிறதுனால மக்கள் வால்யூம்ஸை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. இது ரொம்ப பாசிட்டிவான விஷயம். காரணம் என்னென்னா, இவங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இருக்குது. இந்த நம்பிக்கை தான் நம்மளோட கன்சூமர் கான்ஃபிடென்ஸை காட்டுது. இது வந்து மக்களுக்கு வந்து ஃபியூச்சர் மேலே ரொம்ப நம்பிக்கை இருக்குது. இந்த மாதிரி ஃபியூச்சர் நம்பிக்கை இருந்தால் எக்கனாமி நல்லாவே ஸ்ட்ராங்காகவே இருக்கும். இது ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம். அஞ்சாவது விஷயம், இதுவும் நெகட்டிவான விஷயம், அப்புறம் பேங்க் சம்மந்தப்பட்ட விஷயம். அந்த காலத்துலேயும் பெரியவங்க சொல்லியிருக்காங்க, பேங்க்கு பேங்காக இருக்கலாம் ஆனால் பேங்க்கு பேங்க் கரப்டாக இருக்கக்கூடாதுன்ட்டு. பார்த்தீங்களா, பேங்க்கு பேங்க் கரப்ட் நல்ல எதிரி மோனியோடு இருக்கு இல்லையா, நல்ல கன்செப்ட், கையெல்லாம் தட்டுறாங்க, நல்லாயிருக்கு நல்லாயிருக்கு நல்லாயிருக்கு. ஓகே, இப்போது இந்த தடவை என்னென்னா, யூரோப்பில் இருக்க அந்த கிரெடிட் சுவிஸ்ன்ற ஒரு இது, இது எவ்வளோ பழங்காலத்து பேங்க்னா, இவங்க டைனோசர் உலகத்தில் சுற்றி வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த காலத்திலே இந்த பேங்க் இருந்ததுன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஓலை சுவடில் இதை பற்றி எழுதியிருக்கான்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு பேங்க்கு இன்றைக்கி வந்து திவாலாரா ஸ்டேட்டுக்கு வந்திருக்கு. அதை காப்பாற்றுறதுக்கு நிறைய இந்த அந்த சுவிஸ் கவர்மெண்ட்லேருந்து எல்லாருமே ட்ரை பண்ணி ஏதோ பண்ணி அதை எப்படியோ காப்பாற்றலான்னு பார்க்குறாங்க. என்ன தான் இருந்தாலும் இந்த மாதிரி பேங்க்ஸ், இந்த மாதிரி ஃபண்டமெண்டலி கொஞ்சம் சவுண்டாக இல்லாத பேங்க்ஸ் எல்லாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நாள் இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தெரியுது, நம்மளுக்கு தெரியுது என்னென்னா, பில்டிங்கெல்லாம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ஆனால் ரொம்ப வீக்காக இருந்திருக்கு பேஸ்மெண்ட்டு. சரி ஓகே, ஸோ அதனால் இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் நடந்துட்டு தான் இருக்குது, நெகட்டிவ் விஷயங்கள். இன்னும் பல பேங்க்ஸ் எல்லாம் ஃபெயில் ஆகும், என்ன ஆக போகுதுன்ற மாதிரி அப்படியே நிறைய பேர் சுடுத்தண்ணியை காலில் ஊற்றுன மாதிரி சுற்றினு இருக்காங்க. பாப்போம் என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பாசிட்டிவான விஷயம், அது கடைசி விஷயம், அது பாசிட்டிவான விஷயம் என்ன, க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ் பயங்கரமாக கீழே விழுந்திருக்கு. 2021 டிசம்பரில் என்ன ப்ரைஸ் இருந்தது, அதாவது ஒரு ஏறக்குறைய ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னால் என்ன ப்ரைஸ் இருந்ததோ அந்த ப்ரைஸுக்கு தான் இப்போ க்ரூட் ஆயில் வந்திருக்கு. இதனால் இமீடியட்டாக நம்மளோட ப்ரைஸ் கீழே வரணும்னு நீங்கள் எதிர்பார்த்தாலும், ஏதாவது என்ன ப்ரைஸ், டீசல் ப்ரைஸும் பெட்ரோல் ப்ரைஸும் இப்போதைக்கு அங்கேயே நிற்குது. பட் பேங்க்கில் மட்டும்தான் ப்ராப்ளம்னு பார்த்தாக்கா, இப்போ பங்க்லேயும் ப்ராப்ளம் இருக்குது, அதாவது பெட்ரோல் பங்க்லேயும் இன்னும் வந்து ப்ரைஸ் கம்மியாக இல்லை. பட் கூட விரைவில் இது நம்மளுக்கு கீழே வந்துடும், அதாவது பெட்ரோல் ப்ரைஸ் டீசல் ப்ரைஸ்ன்றது எதிர்பார்க்கலாம். இன்னொரு விஷயம், இதில் நல்ல விஷயம் என்னென்னா, நம்ம இந்த ப்ரைஸ் எல்லாம் கம்மியாகிறதுனால நம்ம வாங்குகிற அந்நிய செலவணி கொடுத்து நம்ம வாங்குகிறோம் பார்த்திங்களா, டாலர்லாம் கொடுத்து நம்ம இந்த க்ரூட் ஆயிலெலாம் இம்போர்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதில் ப்ரைஸ் எல்லாம் ரொம்பவே கம்மியாகிடும். அதனால் நம்ம கொடுக்க வேண்டிய பணங்கள்லாம் கம்மியாகிறதுனால நம்ம எக்கனாமி நல்லாவே ஸ்ட்ராங் ஆகிட்டு போயிட்டு இருக்கோம். இது ஒரு நல்லவே பாசிட்டிவான விஷயம் தான் நம்ம சொல்லணும். போன வாரத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாம் இப்போ நம்ம பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் அடுத்த வாரம் வர்றது, அஃப்கோர்ஸ் நம்ம அடுத்த வாரம் தான் பார்க்க முடியும். நீங்கள் அப்பயும் பாருங்கள், நிறைய பேர் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க, பார்க்குறவங்கலாம் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வேறு என்ன சொல்லுவோம் அதான் சொல்லி ஆகணும். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, நல்ல கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கீங்க, நல்லாயிருக்கு வீடியோன்றீங்க. சில பேர்லாம் வந்து எடிட்டிங்லாம் நல்லா பண்ணுறாங்க அப்படின்றாங்க. இதில் சம்மந்தப்பட்ட நிறைய பேர்லாம் இருக்காங்க, அவங்கள பற்றி கொஞ்சம் அப்படியே போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், அவங்களும் ஃபீல் பண்ணுவாங்க. ஓகே, பை 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 பை. ஓகே, ஹலோ, எல்லாரும் நல்லா ஜாலியா இருக்கீங்களா, சந்தோஷமா இருக்கீங்களா? என்ன ஆச்சுனாக்கா, ஓகே, இது இந்த க்ரூட் ஆயில் விழுந்ததை பார்த்து, இது என்ன க்ரூட் ஆயிலா இல்லை குருடு ஆயிலா அப்படின்னு சொல்லிட்டு, குரு அதாவது இந்த கண் முடி தனது கண்ணே தெரியாமல் அப்படியே கீழே உள்ள மாதிரி அப்படின்றது, இந்த பஞ்சு நல்லா இல்லைங்களா? Ha ha ha!
மைக் ஆனே போல சார். ஐயோ இதுவரை 1 2 3 பாருங்க.